நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் ஏன் மொதல் மாதிரி ரெகுலராக தேனீ வளர்ப்பு வீடியோஸ் அப்புறம் இந்த தேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் எதுவுமே போடுறதுலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து ஒரு ரெண்டு மூணு காரணம் இருக்குது. ஸோ ஒரு என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்டார்ட் அப் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி வந்து நம்மக்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இயர்லி வந்துட்டு இவ்வளோ ஹனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ஹனிபி பாக்ஸஸ் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இயர்லி இவ்வளோ வந்துட்டு எங்களுக்கு குவான்டிட்டி வேணும்னு சொல்லி எங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரேட்டுக்கு தான் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதனால தான் வந்துட்டு இப்போ எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, ஹனி வந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கலெக்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து என்னோடய அந்த 1.5 இயர் ஹனிபி ஃபார்மில் ரன் பண்ணதில் என்னோடய அனுபவம் வந்து ஷேர் பண்ணுறேன். மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹனி வந்துட்டு இனிமேல் வந்து இந்த லோக்கல் அதாவது ரீட்டைலு ஹோல்சேலுக்கு வந்து அதாவது ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன் எங்களுக்கு வந்து கொடுக்கறது இல்லை, கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா தான் அவங்க அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்ன வேலை அப்படின்னா, ஏன் ரெகுலராக வீடியோ போடலங்கிறதுக்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹனி இவ்வளோ கேட்டிருக்காங்க. நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்க அந்த 150 பாக்ஸஸ் வச்சு நம்ம வந்து அவங்க கேட்டு குவான்டிட்டி வந்து இந்த 1 இயரில் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக பாக்ஸஸ் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 150 இருக்கிறத ஒரு 300+ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கான ஒர்க்கெலாம் போயிட்டுருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம பண்ண முடியல. ஸோ இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ரெகுலராக ஹனி கேட்குறாங்க அவங்க வந்து. சிலர் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருக்கவங்க ஓகே, அவங்களுக்கு வந்து பெட்டி வந்து அங்கே வச்சு ஹனி கலெக்ட் பண்ண முடியாது. யாராவது ஒரு வில்லேஜ் ஏரியாவில் இருக்காங்க, அவங்க வந்து தோட்டம் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து தேன் வாங்குறதுக்கு பதிலாக இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு எக்ஸன் ஒய் ஊர் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 100 ஏக்கரா இருக்குது, அதில் வந்து ஒரு 300 குடும்பம் இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பியூரான ஹனி வந்து நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு எப்படி எப்படி சொல்கிறதுன்னா, நிறைய பேர் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன், நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்காங்க, ஆனால் அதை பற்றி தெரியாதனால தேனி கடிச்சிருமோ அப்படின்றதுனால வந்துட்டு நிறைய பேர் பெட்டி வந்து வாங்காமையும் இருக்காங்க. அதனால் தேன் மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு பெட்டி இல்லை ரெண்டு பெட்டி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறவங்க கிட்ட ஒரு 1 ஏக்கரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு 5 to 10 பெட்டி தாராளமாக வைக்கலாம். ஆனால் நீங்கள் அவ்வளோ வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இயர்லி வந்து ஒரு 2 or 3 times வந்து நீங்கள் ஹனி வந்து கலெக்ட் பண்ணலாம். ஏரியாவில் அந்த உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ஃப்ளவரிங்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து ஹனி எடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்போ நீங்கள் 1 or 2 ஹனிபி பாக்ஸஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு பியூரான ஹனி கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இந்த ஹனிபி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். அதே மாதிரி நம்ம வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைமில் தேனீக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படிலாம் தேன் எடுக்கணும், A to Z எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு தேனி பெட்டி வந்து ஒரு கஸ்டமர் வாங்குறாருன்னா எந்த மாதிரி இடத்துல வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறோம், ஒரு அவர்கிட்ட 1 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தென்னை மரம் ஒரு 20 மரம் அந்த மாதிரி இருக்குது, ஒரு மாமரம் சப்போட்டா மரம் இருக்குன்னா ஒரு 2 பெட்டி வாங்குறாருன்னா நிழலான இடத்துல வைக்கணும். அப்போ தான் வந்து ஹனி வந்து கண்டிப்பாக வைக்கும். வெயிலான இடத்துல வச்சிங்கன்னா தேன் வந்து நமக்கு உற்பத்தி ஆகாது. ஸோ இது ஒரு ரீசன். நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு மாமரம் இருக்குன்னா மாமரத்துலேருந்து நிழல் ஒரு 5 அடி 10 அடி வந்து தள்ளி வைக்கலாம். மாமரத்தில் சிலர் வந்து நிறைய பேர் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா மரத்தோட கட்டி வச்சிடலாமான்னு கேட்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஈஸியாக வந்து மரத்தில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாமரம் இருக்குன்னா அதில் வந்து கட்டிரும்பு, அப்புறம் அந்த சுல்லிரும்பு, அப்புறம் உடக்கம் பள்ளி எல்லாமே ஈஸியாக வந்து மேலே இருக்கும். அப்போ வந்து ஈஸியாக பெட்டிக்குள்ளே வந்து போயிடும். ஏன் அப்படின்னா பூச்சி வந்து இதெல்லாமே விரும்பி சாப்பிடும். எது உடக்காம் பள்ளியில் வந்து பூச்சி இனத்தை சாப்பிடும். அப்போ நம்ம தேன் பெட்டி வந்து அங்கே ஒட்டி கட்டி வச்சோம்னா ஈஸியாக பூச்சி பிடிச்சி சாப்பிட்டு நமக்கு தேனே வைக்காது. ஒன்று வந்து நான் என்ன சொல்லிட்டேன், நிழலான இடத்துல வைக்கணும். ஒன்று வந்து மரத்துக்கிட்ட வைக்கக்கூடாது, தூரமாக தான் வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கொடுக்கும்போதே வந்து ஸ்டாண்டு பாக்ஸோடு தான் கொடுப்போம். ஸோ ப்ரூட் சேம்பர்னு ஒன்று இருக்கும், சூப்பர் சேம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ரூட் சேம்பர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா புழுவரை, அதில் வந்து ஒரு ராணி தேனி ஒரு 5000 to 10000 ரேஞ்சில் உள்ள வேலைக்கார தேனிக்கூட தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதில் வந்து தேனி இருக்கும், அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்குள்ள அந்த வேலைக்கார தேனிகளுக்கு வந்து தேவையான தேனை தான் சேகரித்து வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம எடுத்துக்கூடாது. மெயினாக ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரெய்னி சீசன் வந்து இருக்குது, ஒரு ட்ரையான சீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தேனீக்கு கிடைக்காது. ஏன்னா ஃப்ளவரிங் சொல்லினா தேன் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் அந்த பிறக்கக்கூடிய தேனீக்களுக்கு வந்துட்டு உணவாக இருக்கணும்னு அங்கே கீழே சேர்த்து வைக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ரூட் சேம்பர், சாரி சூப்பர் சேம்பர், அது வந்து தேனரை ஃப்ளவரிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்போ, அதாவது பூக்கள் வந்து அதிகமாக இருக்கிறப்போ அந்த வேலைக்கார தேனில் வந்துட்டு தேனை வந்து சேகரித்து வச்சுக்கும். மெயினாக அந்த தேனை எதுக்கு மேலே சேகரித்து வைக்குதுன்னா அதனுடைய தேவையை தான் சேகரித்து வைக்குது. நாம் தான் வந்துட்டு நம்மளுடைய யூஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது எடுத்துக்கிறோங்கிறது கிடையாது, திருடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு எல்லா பக்கமுமே. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் அதே மாதிரி ஒரு பெட்டினுடைய அமைப்பு. இப்போ அந்த தேனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சேம்பர். ஸோ கீழே வந்து
தேனுக்கு, அதாவது தேனீக்களுக்கு தேவையான தேன் மட்டுமே இருக்கும், நம்ம எடுக்கக்கூடாது. மேலே வந்து வைக்கிற தேனை நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன மெயின்டெனன்ஸ் அப்படின்னா, அடிப்பாளையின்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குப்பையெல்லாம் செய்கிறோம், அதை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணால் போதும். நிறையா பேர் என்ன கேட்குறாங்க, டவுட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறாங்க. நம்ம வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கோம், தேனி பெட்டி வந்து கீழே எடுத்து வச்சுட்டு, ஸோ பழகி எடுத்து அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும், பெரிய வேலை கிடையாது. ஸோ இதை வந்து செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தேனி வந்து கடிச்சிடுமோன்னா வந்துட்டு பயப்படுறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து தேனி வந்து கடி வாங்கி பழகிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஷர்ட்டு கூட போடாமல் எடுக்கல, நாங்களாம் வந்து இப்போ அந்த ரேஞ்சில் தான் இருக்கோம். ஸோ உங்கள் நாங்கள் வந்து ஃபேஸ் மாஸ்க்கு க்ளவுஸ்லாம் எதுவுமே போட மாட்டோம், அவ்வளோ தைரியமாக எடுப்போம். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணும், பெரிய சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் எல்லா விஷயமே. ஃபஸ்ட்டு 2 தடவை எப்படி சைக்கிள் ஓட்டும் போது கீழே போட்டு விழுந்து அப்புறம் கற்றுக்கணும், அதே மாதிரி தான் 4-5 தடவை கடி வாங்கினீங்கன்னா அப்புறம் ஈஸியாக போயிடும், உங்களுக்கும் பழகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேன் கிடைக்கும். ஸோ எப்படின்னா அதிகமாக கிடைக்காது, கம்மியாக தான் கிடைக்கும்னு வச்சுக்கிங்களேன். அதே இப்போ வந்து ஜான் டு ஜூன் ஜூலை வரலும் பார்த்திங்கன்னா நல்லா தேன் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது ஏன் மழை காலத்தில் வந்து பூக்கள் இருக்காதுன்னா இருக்கும், இந்த மழை பெய்யும்போது என்ன ஆகும்னா அந்த பூக்கள் உள்ள மதுரமும் மகரந்தமும் வந்துட்டு தண்ணியோட கலந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ அப்படிங்கிறப்போ பெருசாக கிடைக்காது. இப்போது ஒரு பெட்டி 2 பெட்டினா கிடைக்கும், ஒரு பண்ணையை வச்சுருக்கீங்கன்னா கிடைக்காது. ஸோ பெருசாக நமக்கு பராமரிப்புன்றது கிடையாது, இதுதான் நம்ம ஒரு தேனி பெட்டி. அதே மாதிரி இந்த ப்ளூ சம்பர்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே என்ன வேலை நடக்குன்னா, ஒரு அடை இருக்குன்னா அதில் வந்து அந்த ராணி துணி தேனியினுடைய வேலை என்னென்னா, அதனுடைய லைஃப் டைம் அது சாவரவரும் பார்த்திங்கன்னா முட்டை மட்டுமே தான் இட்டுருக்கும், பெருசாக எந்த வேலையுமே செய்யாது. ஸோ ஒரு பெட்டியில் ஒரே ஒரு ராணி தேனி மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே, அதாவது ஒன்று மட்டும் தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜான்ற மாதிரி ஒரு கூட்டுக்கு ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். ஸோ 2 இருந்துச்சுன்னா ஒன்று வந்து இன்னொன்று கொன்றும் இல்லைன்னா வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு ஓடி போயிடும். ஸோ ஒன்று தான் எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். அதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 to 3 இயர்ஸ் வரலும் வாழும். ஏன் அப்படின்னா அது வந்து ராயல் ஜெல்லின்ற உணவு வந்து சாப்பிடும். ஸோ அதே மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து ஆண் தேனிக்கோட மேட்டிங் ஆன பிறகு சாகிறவர்கள் முட்டை மட்டுமே தான் இடும். அந்த வேலைக்கார தேனி மாதிரிலாம் போய் அந்த தேன் எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் அந்த கூடு கட்டுற மாதிரிலாம் எந்த வேலையுமே செய்யாது. ஸோ ஒரு இப்போ ராணி தேனி முட்டை வச்சிருச்சுன்னா அந்த தேனிக்கு வந்து பிறக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 21 நாள் ஆகும். 21 நாள் ஆன பிறகு தான் அந்த தேனி பிறந்து திரும்ப அது கூட்டை விட்டு வெளியே போய் பூக்கள்லேருந்து தேன் எடுத்துக்கிறதுக்கு 21 நாள் ஆகும். அப்படிங்கும்போது அந்த கூட்டுகள் என்ன வேலை செய்யணும்னா, அந்த பிறந்த தேனியோடைய மண்டையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல் ஜெல்லி சுரப்பி வந்து சுரக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேல்யூ, அது அமௌண்ட்லேயும் சரி அந்த ராணி தேனி வந்து லைஃப் டைம் அந்த 2 to 3 இயர்ஸ் வாழ்கிறதுக்கான ரீசனும் அது தான். ஸோ ஹியூமன் பீயிங்ஸும் வந்துட்டு இதை சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவே வந்துட்டு எனக்கு ஐ திங்க் 1.5 lakh சம்திங் வரும்னு நினைக்கிறேன், நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணால் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அது வேல்யூங்கிறதுனால தான் அதனுடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க, ஹியூமன் பீயிங் வந்து இதை கன்சியூம் பண்ணால் நம்மளுடைய லைஃப் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கார தேனியுடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 45 to 60 டேஸ், 2 மந்த்ஸ் வரலும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இறந்துடும். அதேமாதிரி இன்னொரு பீஸ் இருக்கும் மேல் பீ, அதை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 90 டேஸ் வரலும் தான் இருக்கும். ஸோ ஒரு கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது வேலைக்கார தேனிகள் தான் இருக்கும், ஒரே ஒரு ராணி தேனி ஒரு 5 to 10 குள்ளே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆண் தேனி இருக்கும். ஸோ ஆண் தேனி வந்து பார்த்திங்கன்னா ராஜா, அது வந்து எந்த வேலையுமே செய்யாது. ஸோ ஒரு வேலைக்கார தேனிக்கல் வந்து எடுத்துகிட்டு வர தேனை தான் இதுவும் குடிச்சிட்டு கூட்டுக்குள்ளே வாழும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு நீங்கள் பேசிக்காக தான் நான் சொல்கிறேன், இன்டெப்த்தாலாம் நான் வந்து நம்ம ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கான உண்டான இதெல்லாம் சொல்கிறேன், நம்ம பேசிக்காக என்னென்ன இருக்குன்றதான் சொல்கிறேன். ஸோ அதேமாதிரி தேனிக்களுக்கு வந்து எதிரின்னு பார்த்திங்கன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, கட்டெரும்பு, சுள்ளெரும்பு, பள்ளி, உடக்கம், கரப்பமூச்சில தான் எதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்டி வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி புல் இருக்கிற ஏரியாவில் கூட வச்சுக்கலாம். நம்ம 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் கூட செக் பண்ணோம்னா அந்த என்ன அந்த உடக்கம் கருப்பாமிச்சு பள்ளிட்டு இருந்தாலும் அதை நம்ம எடுத்துடலாம். ஸோ அதாம எப்படின்னா இந்த இதுட்டிருந்து தவிர்த்துடலாம், ஏன்னா இது வந்து எதிரி அடிக்கடி வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருந்ததுன்னா என்ன பண்ணுன்னா, தேனீக்களுக்கு பொதுவாக வந்து நம்ம எப்படி ஒரு நீட்டான வீட்டில் எப்படி சொல்லி க்ளீனான வீடாக இருந்தால் நம்ம தங்குவோம், கொஞ்சம் கஜாலாக கடந்தால் எப்படி தங்க மாட்டோம், அதே மாதிரி தான் தேனீக்கு இருக்கும். கூடு வந்து நீட்டாக இருந்தால் மட்டும் தான் தங்கும், பழசாயிடுச்சுன்னா வந்துட்டு அது கூட்டை விட்டு ஓடிடும். அதே மாதிரி தான் இந்த பள்ளி, எறும்பு, உடக்கம், கருப்பம் வச்சு தொல்லை கொடுத்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டை விட்டு ஓடிடும், ஈஸியாக வேறு இடத்த போயிடும். அப்போ நீங்கள் வந்து பெட்டியில் வச்சுருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வீக்லி வந்து செக் பண்ணிட்டா பரவாயில்ல, தேனீக்கள் வந்து எப்பயுமே அங்கே இருக்கும். நம்ம எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷமாலாம் நான் எனக்கு இப்போது ஹனி பீ ஃபார்ம் போட்டு வந்து 1.5 இயர்ஸ் தான் ஆகுது, ஆனால் நான் அதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தேனி பெட்டி வச்சுருந்தேன். ஏன்னா மகர்ந்த செயற்கைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னமுமே வந்துட்டு நிறைய விவசாயிகளுக்கு வந்து தெரியறதில்லை, ஏன் அப்படின்னா தேனி பெட்டி எதுக்கு இவங்க பொய் சொல்லி வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பயிர் பண்ணக்கூடிய மாமரமாக இருக்கட்டும், தென்னமரமாக இருக்கட்டும், பனைமரமாக இருக்கட்டும், காய்கறி செடிகளாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், இந்த தேனி போய் ஒரு ஆண் பூவில் உட்காந்து ஒரு பெண் பூவில் போய் உட்காந்தாதான் அந்த மகர்ந்த சேர்க்கை நடந்து
அதனுடைய க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காய் பிடிப்பு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தென்னை மரத்தில் வந்து இருக்குன்னா 10 காய் பிடிக்குன்னா 20 காயை பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேனீக்கள். இது வந்து இன்னமும் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதேமாரி தேனீக்களால் மகர்நீர் சேர்க்கை நடக்கிறதுனால தான் எல்லா காய்கறிகள் மெயினாக நான் வந்து சரி என்ன சொல்லணுங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். அதுவும் பேசிக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 3% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் முழுசாக இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா 3% தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, நம்ம வந்து இனிமேல் ஹனி வந்து ரீட்டைலாகவோ ஒரு ஹோல்சேலருக்கோ வந்து இனிமேல் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனியோட டைஅப் பண்ணியிருக்கனால, அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கனால அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ரெகுலராக ஹனி வாங்குறவங்களுக்கு ஒரு வருத்தமான விஷயம் தான். நம்ம சைடும் பார்க்கணும், நம்ம வந்து அடுத்து டெவலப் ஆகணுங்கிறத நம்மளும் பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா வந்து நம்ம ஹனி வந்து கிடையாது. ஸோ ஹனி பி பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நான் மெயினாக சொல்ல வரது தான், நீங்கள் ஹனிக்கு பதிலாக ஹனி பி பாக்ஸாக வாங்கி வச்சுன்னா நீங்களே உங்களுக்கு தேவையான தேன் வந்து எப்பயுமே எடுத்துக்கலாம். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி டைமில் எப்படிலாம் பண்ணுறாங்கிறத பார்த்து நீங்களும் பண்ணிக்கலாம். நானும் அப்படிதான் எங்கேயுமே கிளாஸ் போனது கிடையாது, யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் தேன் பண்ணியே நான் ரன் பண்ணேன், கற்றுக்கிட்டதும் சரி. அதேமாதிரி நீங்களும் பண்ணலாம். உங்களுக்கு தேனி பெட்டி வேணும்னா 8344-39-3806 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி தேனி பெட்டி வாங்கிக்கலாம். அதேமாதிரி வாங்கி வச்ச பிறகு உங்களுக்கு என்ன அதாவது டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ எகைன். நான் என்ன சொல்கிறேன்னா, தேனி பெட்டி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து தேனி இனிமேல் சப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ தேனி பெட்டி வாங்கி வச்ச பிறகு நம்மளுடைய சப்போர்ட் வந்து இருக்கும். நீங்கள் என்ன டவுட்ஸ்